ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் கோலி ஐபிஎல் தொடரில் 5000 ரன்களை கடந்து அசைத்தினார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கோலி சரியாக 5000 ரன்களை தொட்டு ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 187 ரன்கள் குவித்தது. அடுத்து சேசிங் செய்த பெங்களூர் அணியில் கோலி பொறுப்பாக ஆடினார். 31 பந்துகளில் 46 ரன்கள் அடித்த கோலி ஐபிஎல் தொடரில் 5000 ரன்களை தொட்டார். சரியாக அடுத்த பந்தில் தன் விக்கெட்டை பும்ராவிடம் பறிகொடுத்தார் கோலி. 157 இன்னிங்ஸ்களில் கோலி 5000 ஐபிஎல் ரன்களை எட்டியுள்ளார். இந்த மைல்கல்லை எட்டிய இரண்டாவது வீரர் கோலி. முதலில் 5000 ரன்களை கடந்த வீரர் சுரேஷ் ரெய்னா. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் போட்டியில் இதே பெங்களூர் அணிக்கு எதிரான அந்த மைல்கல்லை கடந்திருந்தார். ரெய்னா தற்போது 5034 ரன்களை எடுத்துள்ளார். கோலி இந்த போட்டியில் ரெய்னாவின் அதிக ஐபிஎல் ரன்கள் என்ற சாதனையை முந்த முடியவில்லை. இந்த தொடர் முடிவதற்குள் கோலி ரெய்னா இருவரும் ஒருவரை ஒருவர் முந்த அதிக வாய்ப்புள்ளது. இதே போட்டியில் ஏபிடி வில்லியர்ஸ் 4000 ஐபிஎல் ரன்களை கடந்தார். இந்த மைல்கல்லை எட்டிய மூன்றாவது வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். கோலியின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.